என் தமிழ் குழந்தைகளே, உங்களது மெல்பன் மாமாவின் இனிய வணக்கம். உங்களுடைய உடல் நல்ல வளர்ச்சி பெறணுமா, எலும்பெல்லாம் பலமாக இருக்கணுமா, அறிவு பெருகணுமா, உங்களுடைய மூளை ஞாபக சக்தி பெருகணுமா, எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறாங்க. யார்? இயற்கை வாழ்வு நிபுணர் ஜோதி அத்தை. கேப்பமா? அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். நான் ஜோதி பேசுகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, உங்களுடைய உடல் வளர்ச்சி, உங்களுடைய மூளை வளர்ச்சி, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ அம்மாலாம் பசிக்கல, பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களா, நீங்களே அம்மாட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்க போகிற ஒரு ரகசியம். நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பும் வந்து குண்டாலாம் ஆகவும் மாட்டீங்க, ஒல்லியாலாம் ஆகணும், ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்படி உள்ள ஒரு உணவை வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை வந்து நான் சும்மாலாம் சொல்லலை. என்னுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய 3வது மாதத்துலேருந்து இன்றைய வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த உணவு, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திறமைசாலியாக இருக்காங்க, அறிவாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் வரணும்னு நான் ஒவ்வொருத்தட்டையும் போய் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கிறத விட, இப்படி இது மூலியமாக உங்களில் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ இதை நான் சொல்கிறேன். இந்த உணவு வந்து கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம், குழந்தை பிரசவான அவங்களும் எடுத்துக்கலாம், தள்ளாத வயதில் இருக்கிற முதியவர்களும் எல்லாருமே எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம கிராமங்களில் இருக்கிற தானியங்கள் தான், ரொம்ப எளிதில் கிடைக்கிற தானியங்கள் தான். பார்த்திங்கன்னா கம்பு, எல்லாருக்கும் கம்பு, கேழ்வரகு, சோளம். சோளத்திலே ரெண்டு வகையான சோளம், மக்காச்சோளமும் இருக்குது, காக்கா சோளம்னு இருக்குது. காக்கா சோளம்ன்றது லைட்டாக குட்டி குட்டியாக இருக்கும், லைட்டு க்ரீனும் பிளாக் லேஸ் பிளாக் கலந்த மாதிரி இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாதவங்க வந்து மக்காச்சோளமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை எல்லாருக்கும் தெரியும், அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை வந்து போடலாம், ஆனால் வந்து நிலக்கடலையே தனியாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றது நல்லது. ஏன்னா இதோட கலக்கும்போது அது சத்து தான், இதோட கலக்கும்போது அந்த எல்லா மாவையும் அது அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு சிக்கல் எடுக்க வச்சிரும். அதனால தான் நிலக்கடலை யூஸ் பண்ணல. சோயா, அப்புறம் சோயாபீன்ஸு, அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ்லேயே ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது. உங்களுக்கு ஒயிட் வந்து ரொம்ப நல்லது, நீங்கள் வேணால் ஒயிட்லேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ப்ரௌன்லேயும் வேணாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உளுந்து, உளுந்துனா கருப்பு உளுந்து, முழுசு தோளோடு உள்ள முழு உளுந்து, முழு பச்சை பயிறு, அப்புறம் பார்லி, கோதுமையிலே சம்பா கோதுமை இருக்குது, வால் கோதுமை இருக்குது, நீங்கள் எது எது உங்கள் பக்கம் கிடைக்குதோ அந்த கோதுமையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து சாமை, வரகு, குதிரைவாளி, திணை, இதெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஏலக்காய், அப்புறம் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, இதெல்லாம் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி, கைக்குத்தல் அரிசியும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே முதல் நாள் காலையில் ஊற போட்டுடணும். இரவு எடுத்து அதை நல்லா கழுவி கல் இல்லாமல் அரித்து அதை வந்து அந்த துணியில் போட்டு கட்டி நம்ம வந்து காய இது கட்டி தொங்க விட்டுறணும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக முளைச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, இதில் அந்த தானியத்தினுடைய சத்தும் கிடைக்குது, முளைக்கட்டி முதல் முளை முளைச்சி வர அந்த முளை சின்ன செடி அது வந்து எல்லாம் சேரும்போது நமக்கு வந்து எல்லா விட்டமின்ஸும் அதில் கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணணும், நல்ல சுத்தமான தரையில் வெயிலில் நல்லா காயப்படணும். இதெல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த தானியங்களில்
முதல் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னாக்கா சாமை, திணை, குதிரை வாளி, வரகு இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றதெல்லாம் செரிமானத்துக்கு சீக்கிரம் ஆகிடும். இது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்க போகிறது. இப்போ இது வந்து மற்ற பொருள் எல்லாம் வந்து 4வது மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இந்த என்னென்ன பொருள் என்னென்ன அளவுன்றத உங்களுக்கு சார்ட்டில் போட்டுடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அதை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 4 மாதத்துலேருந்து 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் எப்போதுமே நல்லா சுத்தமாக எல்லா பாத்திரங்கள்லாம் கழுவி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாத்திரத்தில் 1 டம்ளர் பாலை வந்து கொதிக்க வைங்க. அந்த பால் கொதிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அந்த சத்து மாவை போட்டு அது வந்து தண்ணியாக கொஞ்சம் கரையிற வரைக்கும் கலக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அதை கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சிட்டோன்னே அதில் வந்து ஆடை விழும். அந்த ஆடை என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க. அந்த ஆடை வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் செரிமானத்தை வந்து தடை பண்ணும். அதனால் ஆடையை நீக்கிட்டு மறுபடியும் அந்த பால் அடுப்பில் வச்சு இந்த சத்து மாவு அதில் கலந்து அதை அப்படியே ஊற்றிட்டே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா கிளாஸ் கண்ணாடி மாதிரி அப்படியே அது நல்லா வரும். நல்லா கலக்கி அது கஞ்சி பதத்துக்கு வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவும் மேலே அப்படியே செடிமெண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறக்கி வச்சும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே அது வார்மான பதம் வர வரைக்கும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் தேன். அப்படி தேன் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெல்லத்தை எடுத்து காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் கலக்கி அதை வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க. இது வந்து பிள்ளைங்களுடைய ரொம்ப சிறந்த காலை உணவு. இதிலே வந்து 1 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லினாக்கா நீங்கள் மற்ற எல்லா தானியங்களையும் அதை சேர்த்துக்கலாம். 50 வயசுக்கு மேலே ஆயிட்டாக்கா இந்த முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, அதேமாதிரி இதில் இன்னும் என்ன எதுவும் சந்தேகம் அப்படின்னாக்கா அந்த கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்கள். நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நன்றி.